சமூக வலைதளங்களில், அதாவது முகநூல் வாட்ஸ்அப்புகளில் சொல்லப்படும் சலாத்திற்கு பதில் சலாம் சொல்ல வேண்டுமா, எழுத வேண்டுமா? இறப்பு செய்து அறிவிக்கிறார்கள், அதற்கு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல வேண்டுமா, பதில் எழுத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஒருத்தர் மரணித்தார்ங்கிற செய்தி கேள்விப்படுறோம், கேள்விப்பட்டால் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லணும். அது மரணத்திற்கு தான் சொல்லணும்னு கிடையாது, எந்த ஒரு துன்பத்திற்காக வேணி அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அப்போ இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லணும். அப்போ எந்த விதமான அவருடைய வீடு இடிஞ்சு போய்விட்டது, அவர் தொழிலில் நஷ்டப்பட்டு விட்டார், ஆக்சிடெண்ட்டில் வந்து காயப்பட்டு விட்டார், இப்படின்னு சொல்லி முசீபத்து, இது அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜிஊன், அவர்களுக்கு வந்து முசீபத்து துன்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், ரெண்டாவது அத்தியாயத்தில் 155, 156, 157 வசனத்தில் பார்த்திங்கன்னா அது இருக்குது. என்ன இருக்குது? ஒரு நபுள் ஒன்றுக்கும் உங்களை நம்ம சோதிப்போம், பிஷையும் இனல் ஹவுஃபி, ஒரு அச்சத்தை கொஞ்சம் அச்சத்தை கொடுத்து, ஓரளவு அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், ஒரு ஜூழி பசியை கொடுத்து சோதிப்போம், ஒன் அக்சுமினல் அம்வாலி ஒரு அன்புசி, உயிர்களும் பொருள்களையும் குறைத்து மரணத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து சோதிப்போம், ஓ சமராத்தி கனிவர்க்கங்களை குறைத்து சோதிப்போம், ஓ பஷரி சாபிரீன், அதில் யார் சகித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவங்க சகித்து கொள்கிறவங்கடா யார்? அல்லதீன, இது அசாபத்தும் முசீபத்தும், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாவுக்குரியவர்கள், நாங்களே அல்லாட்ட போகக்கூடியவர்கள், இது மட்டுமா போயிடுச்சு, இவர் மட்டுமா போயிட்டாரு, நாங்களும் தான் போக போகிறோம் என்று சொல்லி யார் சகித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது துன்பங்களை கேட்கும் பொழுது இன்னாலில்லாஹி சொல்கிறதுங்கிறது இருக்குது. இந்த இன்னாலில்லாஹி என்பதை வந்து நான் வந்து எனக்கு ஒருத்தர் ஒரு எங்கள் தகப்பனார் இறந்துட்டான்னு சொல்கிறாருன்னு வைங்க, நான் அவர்கிட்ட போய் அதை விளங்குற மாதிரி சொன்ன அவசியம் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறாரு, எங்கள் தகப்பனார் இறந்துட்டார்னு, நீங்கள் இன்னாலில் அதுக்கு ரிப்ளை இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி அனுப்பணுமா? நீங்கள் சொல்லிக்கிற வேண்டியதாங்க, நீங்கள் வாயினால் சொன்னாலே போதும், இன்னாலில்லாஹி வ இன்னா, உங்கள் துன்ப செய்தி கேட்டிங்கல்ல அதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துறது தானே தவிர துன்பத்தால் பாதிக்கப்பட்டார அவருக்கு ரிப்ளை சலாஞ்சுறமா, ரிப்ளை கொடுக்குற விஷயம் கிடையாது. இது எந்த துன்பத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் சரி ஃபோன்லேயே சொல்கிறாங்க, நம்ம கூட சொல்லிக்கிறது இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிக்கொள்வது. அப்போ உங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புனார்னு சொன்னால் உடனே இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எழுதி அனுப்பணும், அவருக்கு தெரிவிக்கணும் ஏதாவது சட்டம் இருக்குதா? இது அல்லாவுக்காக செய்கிற ஒரு மறுமொழி, அல்லாவுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அப்போ அதுக்கு இது வந்து வெறுமனாக செஞ்சுட்டு போங்க, நான் உங்களுக்காக இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டேன்னு தெரிவிக்கிறது தானே தவிர அதை தெரிவிக்காவிட்டால் குற்றமா? சும்மா நேரவே தபாலில் வேணாம், நேராக ஒருத்தர் சொல்கிறாரு என் வாப்பா மூத்தா போயிட்டார்னு, இன்னொரு இல்லை இன்னொரு காதில் விளங்குற மாதிரி சொல்லணும் அவசியம் இருக்குதா? நீங்கள் சொல்லிக்கிறேன்னு அவ்வளோதான், மனசால் கூட சொல்லிட்டு போயிடலாம், விளங்குதா? அல்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்றாரு, எங்கள் தாப்பினார் இறந்துட்டார்னு, நான் இன்னால் இல்லா சொன்னேன்னு போய் சொல்லு, இதையும் போய் அவர்கிட்ட போய் சொல்லணும். இன்னால் இல்லாஹி என்பது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதனால் இன்னால் இல்லாண்டா அது துன்பமான ஒரு செய்தி, உங்களுக்கு ஏற்பட்ட துன்பமாக இருக்கலாம், அடுத்தவருக்கு உங்களை பாதிக்கிற விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம், அதில் வாட்ஸ்அப்பில் எழுதுனதுக்காக வேண்டி அது உடனே பதில் எழுது, தபால் போட்டார்னு சொன்னால் அதுக்கு மறு கடிதம் தபால் போட்டு இன்னாலில்லாஹி சொல்கிறது அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது, சட்டம் கிடையாது, அது இன்னாலில்லாஹிக்கு உள்ள விஷயம். சலாமை பொறுத்த வரைக்கும் அது பதில் சொல்கிற விஷயம், சலாம்ங்கிறது என்னது, ஒருத்தனுக்கு சலாம் சொன்னார்னு சொன்னால் தலையாடிட்டு போகக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விஷயம் சலாம்ங்கிறது. இன்னாலில்லாஹி என்பது ரிப்ளை கொடுக்குற விஷயம் கிடையாது, இன்னாலில்லாஹி என்பது துன்பத்தை கேட்கும் பொழுது ஒன் சைடு தான் சொல்கிற விஷயந்தான், இன்னாலில்லாஹி நீங்கள் சொல்லணும்னு அவர் வேறு என்ன அவர் சொல்லுவார், ஒருத்தனை கொஞ்சம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, இன்னாலில்லாஹி நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான், அவரும் சொல்லுவார், முதல்ல அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் அதை கேள்விப்பட்டால் நீங்களும் சொல்லுவீங்க, இதை நீங்கள் இன்னொராள்கிட்ட சொன்னீங்க அவரும் சொல்லிக்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் வந்து சொன்ன ஒரு கட்டளை பிரகாரம் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம் அவ்வளோதானே தவிர, இதை வந்து நேரில் சொன்னாலும் சரி ஃபோனில் சொன்னாலும் சரி தபாலில் சொன்னாலும் சரி அதுக்கு இன்னால் இல்லாத ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியமானா அதுக்கு அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது, மார்க்கத்தில் அது இல்லை, உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறோங்க, ஆனால் சொல்லணும் இன்னால் இல்லாஹ் என்பது என்ன செய்யணும், நீங்கள் இந்த செய்தியை கேட்டவோட இன்னால் இல்லாஹ் ராஜிஊன் அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ எதில் இந்த விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து அது பாட்டு குப்பைகளை வந்து குவியுது, அந்த காலத்தில் தபால்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு தபால் வரும்,
ரெண்டு தபால்காரன் வந்து அப்படி சந்தோஷமாக இருக்குது, இது தபால் ஒரு தபால் வருதுன்னு சொல்லி. இப்போ என்னது, வாட்ஸ்அப்பை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 300 வந்து விழுவுது, 300ல் 30 இன்னாலிலாம் இருக்கும். அதை பார்க்கலான்னு வைங்க, நான் அனுப்பினேன் எனக்கு இன்னாலிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவதா? அந்த மாதிரி வந்து குவியிற நேரத்துலலாம் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்துட்டு இன்னாலில்லாயின்னு சொல்லணும்னு அவசியமானா அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க, அவர் மூமின்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். தெரிவித்தோன்னு என்ன செய்யணும், நீங்கள் மூமினாக இருக்கிறக்கா அந்த சொன்ன தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் சொன்னங்கிற தெரிவிச்சுட்டு போங்க. அது மார்க்கத்தின் கட்டளையாக நீங்கள் சொல்ல பார்த்தீர்கள்னு சொன்னால், அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வழிமுறையிலையும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்லேயும் அந்த மாதிரி வந்து அவர் கேட்கும் விதமாக அவர்கிட்ட போய் இன்னால் இல்லாவை தெரிவித்துட்டு வாருங்கள் அப்படின்ற மார்க்கத்தில் இருக்கானே, அப்படி கிடையாது, நம்ம சொல்லிக்கிறணும் சரியா. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு சலாம். சலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை பார்த்து நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், அவருக்கு அதில் விளங்கிருச்சு, அவருடைய கடமை என்ன, வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து நேருக்கு நேராக பார்த்து சொல்லக்கூடிய சலாமுக்கு இப்படி பண்ண விஷயம். அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லா காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சலாம் சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அனுப்பி, நீ போய் நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டு. இந்த சலாம் சொன்னேன்னு சொன்னால் அவங்க நானும் பதில் சொன்னேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் சொல்கிற வழக்கம் இல்லை. சலாம் சொன்னேன்னு சொல்லி அனுப்புவாங்க, அது அவர்களே என்ன செய்வார், அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சொல்லிக்கிறார், மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார். நேராக பார்த்தா தான் சலாமுக்கு பதில் சொல்லணுமே தவிர, எனக்கு ஒரு ஆள் சலாம் சொல்லி அனுப்பிட்டார், நான் ஒரு ஆளை கூப்பிட்டு நான் பதில் சொன்னப்ப சொல்லிட்டு வா அப்படி அனுப்பணுமான்ற அவசியம் கிடையாது. அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார்ன்றார்ல, அஸ்ஸலாமு அலைஹி, அவர் மீது சலாம் உண்டாகட்டுமா, நான் எனக்குள்ளே சொல்லிக்கிற வேண்டியதான். இந்த சலாம் சொல்வதை வந்து நேருக்கு நேராக இருந்தால் தான் அவர் சலாமை நான் கேட்டு நான் அவருக்கு பதில் சொல்லணும். சலாமையும் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் சொல்லி விடுற கேட்டகிரிலாம் இதெல்லாம் வரும், சொல்லி விடுற மாதிரி ஒரு கேட்டகிரியில் தான் வருது. தபால் எழுதி அனுப்புறீங்க, நேரடியாக நீங்கள் பார்க்கவா செஞ்சு அவரை, இந்த சலாம்ங்கிறது வந்து உங்கள்கிட்ட வாயால் அவர் சொல்லலை, எதை பார்க்குறீங்க சார் சலாம் சொல்லிக்கார், வாழைக்கும் சலாம் வாய்க்குள்ள சொல்லிக்கிறங்க, அது துவா. அவர் மீதும் அழகி சலாம், அவர் மீதும் ஒரு சாந்தி உண்டாகட்டுமாகட்டு சொல்லி கொள்ளலாமே தவிர, இதுக்கு ரிப்ளை கொடுக்கணுமா என்று கேட்டால், சொல்லிவிட்ட சலாமுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் ரிப்ளை கொடுக்குற வழக்கமே இருக்கலை. புகாரியில் 1284 ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பேரை பேத்தி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் ஜெய்னபுடைய அவங்க மகள் ஜெய்னபு ஜெய்னபுடைய மகள் குழந்தை, கை குழந்தை, சின்ன பிள்ளை, அவங்க ரொம்ப ஒரு சக்கராத்து மரண வேலையை நெருங்கிட்டாங்க. அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த ஜெய்னபு சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க மகள் வந்து இந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தகப்பனாரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது போகாமல் ஒரு ஆளை போய் அனுப்பி நான் சலாம் சொன்னேன்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்லிட்டு வா, அரசலை குறியு சலாம், சலாமை தெரிவிக்கிற ஒரு ஆளை அனுப்பி வைத்து விட்டு இந்த ஒரு போதனையை சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன போதனை, இன்னலில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டது அல்லாவுக்கு சொந்தம், உலகு மா அழுத்தா, அவன் கொடுத்ததும் அல்லாவுக்கு தான் சொந்தம், குல்லுன் இந்த ஹுபி அஜலின் சம்மா, எல்லாமே அவனிடத்தில் குறிப்பிட்ட காலக்கெடு உள்ளது தான், உன் உன் மகளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு காலம், அது வரைக்கும் அது இருக்கும் என்று தன் பேத்திக்கு உள்ள விஷய ஆறுதல் சொல்கிற விஷயமாக, இதை எடுத்துக்கிட்டாலும் அவனை சேர்ந்தது, கொடுத்தது அவனை சேர்ந்தது, எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடு தான், நிரந்தரம் யாரும் வாங்கிட்டு வர கிடையாது, அது சின்ன வயசுலேயும் போவாங்க பெரிய வயசுலேயும் போவாங்க, ஃபுல் தஸ்பீர், எனவே அவர் பொறுமையாக இருக்கட்டும், இதை கொண்டு நன்மையை நாடட்டும் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லி அனுப்பி விட்றாங்க. அவங்க வாப்பா சலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்கன்ட்டு அவங்க திருப்பி பதில் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து தான் ஆகணும், இந்த புள்ள போடுற பாட்டை எனக்கு தாங்க முடியலை, நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லி ரெண்டாவது அனுப்புகிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் வந்து பதில் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை, அந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் தான் சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க மகளும் மார்க்க தெரிஞ்சவங்க தானே, நான் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் பதில் சலாம் சொன்னேன், அப்படி பதில் சலாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்லிக்கிறது நேரடியாக பார்த்தா தான் சலாம் சொல்லணும், சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னால் சலாம் சொன்னாங்களா, வலை சலாம், நேரடியாக பார்த்தா அலைக்கு முசலாம், நேர் உங்கள் மீது சலாம், நேரடியாக பார்க்கலன்னு சொன்னால் அழகி சலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, இப்போ நான் வந்து சலாம் சொன்னேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் அதை கேட்டவொன்னே என்ன செய்யணும், அழகி சலாம்ன்ற படர்க்கையா, அவர் மீது சலாம் உண்டாகட்டும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும், நான் சொன்னேன் அழகி சலாம் சொன்னேன்னு போய் அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு வா, அது அவசியம் கிடையாது. பார்த்தா தான் சலாம்ங்கிறது, பார்த்து பார்க்கறதுக்கு தான் சலாமே தவிர, மற்ற சலாத்துக்கெலாம் என்ன செய்யணும்னு கேட்டால் நமக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து அவங்க ஜெயினப் அவர்கள் என்ன செய்யலை,
ரசூல்லா சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஜெயினபு வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து புகாரியில் 1821 ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணலை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கே போயிட்டாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு போனாங்க, ஆளை காணலை. அப்போ பெரிய பெரிய ஹதீஸு. அப்போ வந்தவுடனே ரசூல்லா கிட்ட பார்த்து, உங்களை வந்து இன்ன அகலக்க எக்கர உன சலாம் அழைக்க சலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் குடும்பத்தாரெலாம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்கள விட்டு எங்கே போயிட்டுன்னு பயந்து போயிட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போய் அவர் சொல்கிறார். ஒரு சகாபி ரசூல்லாவை காணலை, தேடி போனால் அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. போய் என்ன செய்கிறாரு, உங்கள் வீட்டார் குடும்பத்தாரெலாம் தேடுறாங்கன்னு எங்கே இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது சலான் சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்கிறார். உங்கள் குடும்பத்தார் இன்னும் அகலக்க உங்கள் குடும்பத்தார்கள் எக்கரவுன்னு அழைக்க சலாம், உங்களுக்கு சலான் சொன்னார்கள். உடனே ரசூல்லா வந்து, அப்படியா அவர்களுக்கு நான் சலான் சொன்னேன்னு போய் சொல்லு, சொல்லலை. அப்படியா செய்தியை வாங்கிக்கிட்டாங்களே தவிர ரசூல்லாவும் பதில் சொல்கிறார். ரசூல்லாவுக்கு சலான் சொல்லி அனுப்புகிறது. அனுப்புறதுக்கு என்ன செய்யலை, அவர் சலான் சொல்லி அனுப்புனாரா, நானும் சலான் சொல்லி அனுப்புகிறேன் சொல்லி அப்படி அனுப்ப கிடையாது. அது 1821 புகாரியில் இருக்கிறது. அடுத்த ஹதீஸ், 1822 ஹதீஸில் வந்து இதே சம்பவத்தை வந்து குடும்பத்தார் சலான் சொன்னாங்கன்று அதில் வருதில்ல. இதில் குடும்பத்தார்ன்று வராமல் இன்னும் அசுஹாபக்க அரசலு, உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், எக்கரவுன் அழைக்க சலாம், உங்களுக்கு வந்து சலான் சொல்வதற்கு எக்கரவுன் அழைக்க சலாம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒரு பரக்காத்துஹு, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்வதற்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. அப்படியா வலை சலாம் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு எங்களுக்கு கேட்குற விதமாக சொல்லலை. சலான் சொன்னாங்கிற மெசேஜை வாங்கி கொண்டார்களே தவிர, அது நேராக பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்டா தான் அழைக்கும் சலாம் சொல்கிற கடமை நமக்கு வரும். நேரடியாக பார்க்காம சொல்லிவிட்டோம்னு சொன்னால், சொல்லிவிட்ட சலாமுக்கு எப்படின்னா எழுதிருக்கின்றது, சொல்லிவிட்ட வாயினால் சொல்லிவிட்ட சலாமுக்கு ரசூல்லா சொன்னதுக்கு அவங்க மகள் பதில் சொல்லலை, அவங்களுக்கு சலான் சொல்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்யலை பதில் சொல்லுங்கிறத காட்டிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து அது என்ன தான் செய்யணும் என்பதை வேறு ஒரு ஹதீஸில் என்ன செய்கிறது வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னோம், ஆயிஷா நாயோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜிப்ரீல் வந்துடுறார். ஜிப்ரீலுங்கிற வானவர் வர்றாங்க. வானவர் வந்தால் ரசூல்லாவுக்கு தெரிவாங்க, ஆயிஷா நாய்க்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர ஆயிஷா நாய்க்கு வந்து வானவரை பார்க்க இயலாது, இறை தூதர்களுக்கு தான் பார்க்க முடியும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, யா ஆயிஷா, ஆயிஷாவே ஹாதா ஜிப்ரீலு, இதோ ஜிப்ரீல் இருக்கிறார், எக்கரோ அலைக்கு சலாம், உனக்கு சலான் சொல்கிறாரு, ஜிப்ரீல் வந்து உனக்கு சலா கிட்டே வந்துட்டார் சலான் சொல்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, வலைஹி சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து, அவருக்கு சலாம் உண்டாகட்டுமாக. அவர் நேர பார்க்கலையில, நேர பார்க்காத ஒன்று அலைஹி சலாம்னு சொல்கிறாங்க. அதில் கூட ஸ்பாட்டில் இருக்கிறாங்க, அதனால் ரசூல்லாகிட்ட சொல்வதன் மூலமாக அவர் காதில் விளங்கும். அந்த நேரத்தில் அலைஹி சலாம்னு இருக்காங்க. அப்போ இதை ரசூல்லாவுக்கு முன்னாடி இருந்து சொல்ல காரணத்தினால நம்மளும் என்ன செய்யலாம், சலாம் சொல்லி விட்டார்கள்னு சொன்னால் அலைஹி சலாம், இது போய் அவருக்கு எத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம சொல்லிக்கொள்ளணும். அவர் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுங்கிறார்ல, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாட்ட ஒரு துவா செய்கிற மாதிரி, அதுதான் அந்த சலாமுடைய அர்த்தம்ங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம அத்தையாத்தில் சலான் சொல்கிறோமே, யார் ரசூல்லா பதிலாக சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹுன், நேராக பார்க்காம சலான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹுன் நபி ரஹமத்துல்லாஹி பரகாத்துன்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹின், எல்லா நல்லடியார்களுக்கும் அஸ்ஸலாமுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் உலகத்தில் உள்ள அத்தனை நல்லடியார்களும் உங்களுக்கு சலான் சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? இப்படி சொல்வதன் மூலமாக, இதை புகாரில் 831 ஹதீஸில் வருகிறது, இப்படி நீங்கள் சலாம் சொல்வதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற வானம் பூமியில் இருக்கிற எல்லா நல்லடியார்களுக்கும் நீங்கள் சலான் சொன்னவங்களை ஆகிவிடுகிறீர்கள். சரி, நம்ம தான் சலான் சொன்னவங்களை ஆகிடுறோம், அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னு வருதா? வரல. நம்ம எல்லா நல்லடியார்களுக்கும் சலான் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, ஒரு நீங்கள் சொல்லுவீங்க, அதை சொன்னால் எனக்கு சலான் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், நான் உங்களுக்கு ரிப்ளையாக கொடுக்குறேன். இல்லை, அதை நம்ம வந்து நேராக பார்த்து சொன்னால் தான் பதில்ங்கிற மேட்ரே வரும். நேராக பார்க்காம இருந்தீங்களேயானால் அவருக்கு துவா செய்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் தொழுகையில் அவர் ஓதுற துவாவில் நீங்கள் அடங்கிடுவீங்க. நான் அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹின்னு சொன்னால் நீங்கள் அடங்கிடுவீங்க. நீங்கள் தொழுகும் போது அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹின்னு சொன்னால் நான் அடங்கிற போகிறேன், ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிறோம், அதான் அதுக்கு பதில். அவர் கேட்கும் விதமாக நம்ம சொல்வது கிடையாது. அது புகாரில் 831 ஹதீஸில் அதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் விளங்கிருச்சு, நமக்கு வேறு ஆதாரம் தேவையில்லை. இப்போ சஹாபாக்களுடைய நடைமுறை ஆதாரத்துக்கிட்டே கூடுதல் தகவலுக்கு தான்,
ஆதாரம் அது முடிஞ்சு விட்டது. ரசூலுல்லாவுடைய விஷயத்தோட ஆதாரம் முடிந்து விட்டது. இருந்தாலும் சஹாபாக்கள்கிட்ட கூட அந்த வழிமுறை இருந்துச்சான்னு கேட்டால் இருக்கலை. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்கர் இந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாய்கிட்ட அனுப்பி ஒரு சட்டத்தை கேட்டு வர சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள ரசூலுல்லாவுடைய வீட்டில் தொழுத தொழுகையை பற்றி ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆயிஷா நாய்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டுவாங்க. போகும்போது இக்ரா அலைஹிஸ்ஸலாம் இன்னா ஜமியா, எங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவங்களுக்கு சலாத்தை சொல்லுங்கள்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆயிஷா நாய்கிட்ட இதே போய் சொன்ன உடனே அவங்க கேட்ட விஷயத்துக்கு பதில் சொன்னாங்களே தவிர அத்தனை பேருக்கும் நான் சொன்ன பதிலை போய் தெரிவித்து விடுங்கன்னு சொல்லலை. இவங்க பதில் சொல்லி அனுப்புகிறாங்க மூணு பேர், இப்னு அப்பாஸ் வந்து மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்கருங்கிற இது புகாரில் பெரிய ஹதீஸ். நமக்கு இந்த துணுக்கு மட்டும் போதும், 1233வது ஹதீஸ். அப்போ ஆயிஷா நாய்க்கு சலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் மூணு பேரும் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, அப்படியா அந்த மூணு பேருக்கும் நான் பதில் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் என்று வரமாட்டேங்குது. சலான் சொன்னான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் கேட்டுட்டு சும்மா போயிருக்க மாட்டாங்க. அந்த அழகி சலாம்னு சொன்ன ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகனு மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள், அதை தெரிவிக்க மாட்டார்கள். அந்த சலாம் சொல்லி விடலாமே தவிர அந்த ரிப்ளையை வந்து சொல்லி விடுறது ஒரு சுமையே என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆளை விட்டு சொல்லி விடுற மாதிரி வந்தால் சாத்தியப்படுமா? படாது, எல்லாருக்கும் முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து புகாரில் 1392வது ஹதீஸில் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள வந்து ஒருத்தன் வந்து தொழுதுட்டு இருக்கும்போது குத்திட்டான், தாக்கிட்டான். அவர் மரண வேதனையில் இருக்கிறார். மரண வேதனையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மகனை கூப்பிட்றார். மகனை கூப்பிட்டு நீ வந்து ஆயிஷா நாய்கிட்ட போ, ஆயிஷாட்ட போய் அவங்க வீட்டில் தான் ரசூல் அடக்கியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது எங்கேன்னு கேட்டால், ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூல்லாவுடைய பக்கத்தில் அபுபக்கர், அவங்க யாருன்னா ஆயிஷாவுக்கு தகப்பனார், அவங்க பக்கத்தில் அடக்கப்பட்டாங்க. இவர் உமரை விரும்புகிறாங்க, நம்மளும் அதுக்கு பக்கத்தில் அடங்கினா நல்லா இருக்குமே, ஆனால் அந்த இடம் ஆயிஷா நாய்க்கு சொந்தமாயிச்சே, அவங்கள்ட்ட தானே பர்மிஷன் கேட்கணும். இவர் ஜனாதிபதி தான், இருந்தாலும் அவங்க இடத்துக்கு சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் தான் ரசூல்லா அடக்கிட்டாங்க. அதனால் போய் ஆயிஷாட்ட போய் என்ன செய்யணும்னு கேட்டால், அமீருல் முமினின் அவர்கள் உங்களுக்கு சலான் சொன்னார்கள், சலான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி உமர் வந்து உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாருன்னு கேளு. சரின்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தில் என்னை அடக்கிறதுக்காக நான் என்னை வைத்திருந்தேன், நான் இறந்த பிறகு அந்த இடத்தில் என்னை அடக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன். ஆனால் உமர் கேட்ட பிறகு என்னை விட நான் அவரை தேர்வு செய்து கொள்கிறேன், அவரை அடக்கி கொள்ளட்டும், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆயிஷா நாய் சொன்ன உடனே அவர் மறுபடி சொல்கிறார், மகன்கிட்ட சொல்கிறார், சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் உசுரோடு இருக்கிறேன் ஜனாதிபதி, அதனால் வந்து புலச்சிகிச்சு வந்துடும் பயந்து கூட சொல்லியிருக்கலாம்ல, அப்படி இல்லாமல் நான் இறந்து போன பிறகு ஜனாசாவை தூக்கிட்டு போய் அப்போ ஒரு தடவை கேளுங்க, இந்த மாதிரி உமருடைய ஜனாசா வருது, உங்கள் இடத்துல ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அடக்கி கொள்வதற்கு அனுமதிக்கிங்களான்னு கேளு சலான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அவன் கேட்டால் அது சரின்ட்டாங்க, அடக்கியாச்சு. அப்போ தான் மூணு கபர் தான் அங்கே இருக்கும். அந்த கபரில் வந்து ரசூலுல்லாவுடைய கபர், அபூபக்கர் உமருடைய கபர் தான் அந்த இடத்துல ஒன்றாக இருக்கும். அது காரணம் அது. அப்போ அதில் வந்து இவங்க தான் போய் சலாஞ்சு, இப்னு உமர் தான் சலா எங்கள் பாப்பா சலாஞ்சு சொன்னார்னு சொல்கிறாரு. ஆயிஷா நாய் பதில்லான்னு சொல்லலை, கோரிக்கைக்கு தான் பதில் சொல்கிறாங்க, அடக்கிட்டு போங்க, நான் சலாஞ்சொன்னு வாப்பாட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பலை. அப்படி வழக்கமே இல்லை, நம்ம புதுசாக உண்டான வழக்கங்கிறக்காக சொல்ல வரேன். இது புதுசாக வந்து இந்த சலாத்தை சொல்லி அனுப்புறது, நான் சலான் சொன்னேன்னு போய் சொல்லிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது, என்கிட்ட கூட இருக்குது அந்த பழக்கம், அப்படி இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தில் இருக்காண்டா கிடையாது, சட்டம் கிடையாது. அப்படி சொல்லாவிட்டால் பெரிய தவறு செஞ்ச மாதிரிலாம் நினைக்கிறார்கள், அதை விலகி கொள்ள வேண்டும். அது போக வந்து இந்த சலாம் வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு தான் உள்ளது என்பதற்கு ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னா, 6777 புகாரியில் ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமை பகைத்திருக்கக்கூடாது மூன்று நாளைக்கு மேலே. எல்தகியானி ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள், ஓ யோரிலுகாதா ஓ யோரிலுகாதா, இவனும் திருப்பிக்கிட்டு போகிறான் அவனும் திருப்பிக்கிட்டு போகிறான். ஓ ஹைருகும் அல்லது எவதோ பிசலாம், அதில் சிறந்தவன் யார் என்று கேட்டால் முதல்ல சலாம் சொல்கிறான். சந்திக்கிறதுக்கு தான் சலாம், சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன செய்யணும், நீனு திரும்பிக்கிட்டு போகாத, நீனு திரும்பிட்டு போகாத, சலாத்தை கொண்டு ஆரம்பி அப்படிங்கும் பொழுது நேரடியான சந்திப்புகளுக்கு தான் இது உள்ளது என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் சலாம் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, ஃபேஸ்புக்கில் அனுப்பினாலும் சரி, வேறு எதில் தபாலில் எழுதி அனுப்பினாலும் சரி, அல்லது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பினாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்லி அனுப்புனேன்ட்டு போய் ரிப்ளை கொடுக்க தேவையில்லை.
ஏன்னா ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலத்துக்கு சொல்லி அனுப்பின சலாத்துக்கு அவங்களும் பதில் சொல்லலை, அவங்க சொன்ன அனுப்பின சலாத்துக்கு பதில் சொல்லி அனுப்பப்படவில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டிருக்காங்களா, வலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துருச்சு, வாய்க்குள்ளே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாரு வலைஹிஸ்ஸலாம். ஏன்னா எழுத்து பேச்சு ஒன்று தானே, எழுது நேரடியாக வந்து அறிவிட்ட மடப்பில்லைன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல, வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புனா கோவம் வரும், ரெண்டு ஒன்று தானே, பேச்சும் எழுத்து ஒன்று தான். அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதிவிட்டார்ல, எழுதிட்டார்னா சொல்லிட்டாருன்னு அர்த்தம், சொன்னால் நேராக வந்து சொல்லலை, ஒரு ஆள்கிட்ட அனுப்பி விட்ருக்கார், ஒரு ஆள் தான் வாட்ஸ்அப்புங்கிற ஒரு ஆள்கிட்ட அனுப்பி விட்ருக்காருன்னு வச்சுக்கிறோமே, ஒரு ஆள் மூலமாக அனுப்புனா ஒரு சலாமுடைய அந்தஸ்துக்கு இது வருகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பார்க்குறீங்களா, வலைகி சலாம், அடுத்த வலைக்கு போயிட்டே இருக்கணும். விளங்குதா, டைப் பண்ணுற நேரம்லாம் மிச்சமாக விளங்குதா, வலைகி சலாம் பெருசாக போட்டு அதில் நேரம் பிடிச்சிட்டு போயிடும், அது ஒரு விஷயம்.